ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே மட்டன் பிரியர்கள் ஆசையாக கறிக்கடையின் கூட்டத்தில் காத்திருந்து வாங்கி வரும் இறைச்சிக்கு மனைவிமார்களிடம் விதவிதமாக கமெண்ட்ஸ் வருங்க. நானும் எவ்வளோ நேரம்தான் வேக வைக்கிறது, வேகவே இல்லை, உங்களை போல கலட்டாடா பார்த்து கறி வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஒரு நக்கல் அடிப்பாங்க. இன்னைக்கு நவீன காலத்தில் பலருக்கும் ஆட்டின் எந்த பகுதியை சாப்பிட்டால் எந்த மாதிரியான நோய்கள் தீரும் என்று தெரிகிறது கிடையாதுங்க. நல்ல மட்டன் கறியை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதும் தெரியறது கிடையாது. அதை பற்றிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக மட்டன் அப்படின்னு சொல்லப்படுறது செம்மறியாடு இறைச்சி தாங்க. சவான் அப்படின்னா தான் வெள்ளாட்டு இறைச்சி. நிறைய பேர் வெள்ளாட்டு இறைச்சியை தான் விரும்பி வாங்குறாங்க, ஏன் அப்படின்னு தெரியல. ஆனால் செம்மறியாடு இறைச்சி தான் மிகவும் ருசியானது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாதுங்க. பொதுவாக ஆட்டு இறைச்சி வாங்கும்போது ஆட்டின் தொடைப்பகுதியில் சதை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியை கேட்டு வாங்குவோம். ஆனால் தொடைப்பகுதியில் சதை அதிகமாக இருந்தாலும் சாப்பிட சற்று கடினமாக இருக்குங்க. அதுக்கு காரணம் ஆடு நடக்கிற போது தொடைப்பகுதி தசை நன்றாக இறுகி கெட்டித்தன்மையோட கடினமாக இருக்கும். ஆட்டு இறைச்சி வாங்கும்போது நெஞ்சு பகுதி மற்றும் நெஞ்சுக்கு பின்புறம் உள்ள முதுகு தசை பகுதியை பார்த்து வாங்கணுங்க. அந்த பகுதியில் உள்ள தசைகள் மென்மையானதா இருக்கும். இறைச்சி பழசா அல்லது ஆரோக்கியமான ஆடா என்பதையெல்லாம் வெட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் இறைச்சியில் தேங்கி வடிகின்ற ரத்தத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. நல்ல ஆரோக்கியமான ஆடாக இருந்தால் வெட்டப்படும் போது உடலில் ரத்தம் எங்கும் தங்காமல் வடிஞ்சிருங்க, எங்குமே தேங்கி இருக்காது. இதுவே ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்ட ஆடாக இருந்தால் ஆங்காங்கே சிறிது சிறிது ரத்தம் தேங்கி நிற்குங்க. இதுவே ஆடு இறந்து போன பின்பு அறுத்ததாக இருந்தால் ரத்தம் முழுவதும் அப்படியே உடலில் படிந்திருக்குங்க. ஒரே பருவத்தில் உள்ள இரண்டு ஆடுகள் வெட்டப்படுது அப்படின்னா நிச்சயம் பெண்ணாட்டின் கறியைத்தான் வாங்கணுங்க. அதுதான் ருசி அதிகமாக இருக்கும். கோழியில் கூட வெடக்கோழி தான் ருசி அதிகமாக இருக்குங்க. வெள்ளாட்டு இறைச்சியில் ஈரப்பதம் 74.2% இருக்குங்க. புரதம் 21.4% இருக்கு. கொழுப்பு 3.6% இருக்கு. தாது உப்பு 1.1% இருக்குங்க. ஆட்டுக்கறி ஈரப்பதமாக உள்ளதா கெட்டவேட உள்ளதா என்பது பார்த்தவுடன் கண்ணுக்கு தெரியுங்க. ரோஜா போல இளம் சிகப்பு கறியே புதிதுங்க. இரத்த நிறத்தில் திட்டுக்கள் இருந்தாலும் அந்த ஆட்டின் ஈரல் வெளிர்த்து இருந்தாலும் வாங்கக்கூடாதுங்க. அடுத்து தொங்கும் ஆட்டின் தொடைய கவனிங்க. அதுல படிக்க முடியாத ஊதா நிற இங்க் வட்ட சீல் இருக்குங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஆடு 6 மாத வயதுக்கு மேற்பட்டதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட்டின் இறைச்சியில் ஈரலும் எலும்பு ஊனும் தான் அதிக ருசியை கொடுக்குங்க. மேலும் இது இரண்டும் ரொம்ப அதிகமான சத்துக்களை கொண்டிருக்கு. ஆட்டு மாமிசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க. பல பகுதிகள் வாயுவை ஏற்படுத்தவும் அஜீர்ணத்தை விளைவிக்க கூடியதாகவும் இருப்பதால் ஜீரகம் மிளகு போன்ற பொருட்களை கலந்து சமைக்கணுங்க. ஆட்டின் தலை இதயம் சம்பந்தமான நோய்களை நீக்குங்க. குடலுக்கு பழத்தை கொடுக்கும், தலை சம்பந்தமான நோய்களை போக்குங்க. ஆட்டின் கழுத்துக்கறி மிகவும் மென்மையாகவும் சுவையாகவும் இருக்குங்க. குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் மெல்லுவதற்கு ஏற்றது. முக்கியமாக இதில் கொழுப்பு இருக்காதுங்க. ஆட்டின் கண் இது நம்மளோட கண்களுக்கு பழத்தை கொடுக்குங்க. நம்மளோட பார்வை அதிகமாகும். ஆட்டின் மார்பு கபத்தை அறுக்கும், மார்புக்கு பழத்தை கொடுக்கும். மார்பு பாகத்தில் புண்ணு இருந்தால் ஆறிடுங்க. ஆட்டின் இதயம் இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தைரியம் உண்டாகும், மன ஆற்றல் பெருகுங்க, இதயத்திற்கு பலம் உண்டாகும். உடல் சூட்டால் அவதிப்படுறவங்களுக்கு சிறந்த மருந்தாக இருப்பது ஆட்டோட நாக்கு பகுதி தாங்க. ஆட்டினுடைய கொழுப்பானது இடுப்பு பகுதிக்கு பழத்தை கொடுக்கும். உடம்பில் எத்தகைய வலி மற்றும் புண்ணையும் ஆற்றக்கூடிய குணம் கொண்டதுங்க. அம்மை நோய், அக்கி நோய் போன்றவற்றுக்கு சிறந்த மருந்தாக ஆட்டு கொழுப்பை சொல்லலாங்க. ஆட்டின் மூளையை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் குளிர்ச்சி அடையும். ஆண்களுக்கு ஆண்மை விருத்திக்கு சிறந்த உணவாக மூளை இருக்குங்க. நினைவாற்றலை அதிகரிக்கும். ஆட்டுக்கால் சூப் எலும்புக்கு நல்ல பலத்தை கொடுக்குங்க. நெஞ்சு சளியை வெளியேற்றும், கால்களுக்கு உறுதியை கொடுக்கும். ஆட்டின் நுரையீரல் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலின் வெப்பத்தை ஆற்றி குளிர்ச்சியை உண்டாக்குங்க. ஆட்டு குடல் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள குடல் புண்களை ஆற்றும் சக்தி ஆட்டு குடலுக்கு உண்டுங்க. அடுத்ததா உப்பு கண்டங்க. இறைச்சியை உப்பு மஞ்சள் பூசி காய வைத்து பதப்படுத்திய உப்பு கண்டத்தை சாப்பிடலாங்க. இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வர 50 வயசுலையும் மணமகன் ஆகலாம், 60 வயசுலையும் அப்பாவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள்ங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.